ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிரச்சனை வந்தால் பார்த்துக்கிறேன் என்று சீண்டிய எடப்பாடி பழனிசாமி தலைக்கு மேல் மூன்று கன்னிவெடியுள்ளது. அதிமுகவின் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்த மீட்டிங்கில் துணிச்சலாக கூறியிருக்கிறார். பொதுவாக மாஜி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் முதல்வர்களை கைது செய்ய ஆளுநர் அனுமதி தேவை. சில வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை எடப்பாடி பழனிசாமி தொடர்பான சில வழக்குகளை நடவடிக்க ஆளுநர் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதேபோல மாஜி அமைச்சர்கள் பலரின் மீதான வழக்குகளில் இன்னும் தமிழ்நாடு போலீஸார் நடவடிக்கை எடுக்க ஆளுநரின் தரப்பு அனுமதி கொடுக்கவில்லை. முக்கியமாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக நேரடியான சயான் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இதையெல்லாம் செய்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதுபோக வரிசையாக அதிமுகவின் டாப் மாஜி அமைச்சர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு, டெண்டர் முறைகேடு வழக்கு, லஞ்ச வழக்கு என பல்வேறு வழக்குகள் உள்ளன. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பல்வேறு டெண்டர் முறைகேடுகள் வழக்குகள் உள்ளன. இந்த வழக்குகள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் தொடுக்கப்பட்டு உள்ள வழக்குகள். இதேபோல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கொடநாடு வழக்கிலும் தமிழ்நாடு போலீஸ் மூலம் தொடுக்கப்பட்ட வழக்குகள். இதுபோக அதிமுகவின் டாப் மாஜி அமைச்சர்களுக்கு எதிரான வருமான வரித்துறை வழக்குகள் உள்ளன. அதேபோல அமலாக்கத்துறை வழக்குகளும் உள்ளன. இந்த வழக்குகள் எல்லாம் டெல்லி கண்ட்ரோலில் உள்ளன. இப்போது ஆளுநர் நினைத்தால் தமிழ்நாடு அரசின் வழக்குகளில் ஆக்ஷன் எடுக்க அனுமதி கொடுக்க முடியும், அல்லது டெல்லி நேரடியாக இறங்கி எடப்பாடி மற்றும் மாஜி அமைச்சர்கள் எல்லோருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுக்க முடியும். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான டெண்டர் வழக்கு மற்றும் சொத்து குவிப்பு முறைகேடு வழக்கு, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு என மூணு கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக அதிமுக பாஜக கூட்டணியை முறித்துள்ளார். பாஜக கூட்டணியை முறித்தால் இந்த வழக்குகளிலிருந்து எத்தனை காலம் தப்பித்த அதிமுக டாப் லீடர்கள் மீண்டும் விசாரணைக்கு ஆளாகும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த வழக்குகள் எல்லாம் கன்னிவெடி போல எடப்பாடி காலில்தான் இத்தனை காலம் கிடந்தன. இந்த கன்னிவெடிகள் வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் இது எல்லாம் தெரிந்துதான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி முறைவை எடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் நேற்று நடந்த அதிமுக கூட்டத்தில் கூட நான் எந்த பிரச்சனையும் சந்திக்க தயார், பாஜகவுடன் இன்றைக்கு மட்டுமில்லை என்றைக்குமே கூட்டணி கிடையாது என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி. என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம், கூட்டணி முறிவால் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று மீட்டிங்கில் துணிச்சலாக சொல்லியிருந்தார். இருப்பினும் பாஜக நினைத்தால் இந்த வழக்குகளை தூசி தட்டி எழுப்பி எடப்பாடி பழனிசாமியை எளிதாக சிறையில் தள்ளிவிடலாம் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.